ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிதத்தாம் சதாகிருதி யஸ்ய வாக்குருதி பர்யந்தாய யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே ஸ்ரீவத்சதின்ஹமிஸ்ரேப்யஹ நமவுக்திமதீமஹே யதுக்தயஸ்த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். அங்கே நிசர்க நியதாத்வயஹந்த காந்திஹ நித்யம் தவாலமியமேவ ததாபி சான்யா வைபூஷணீ பவதி காந்திரலந்தராம்சா ஹை புஷ்கலைவ நிகிலாபி பவத்விபூதிஹ. இன்னைக்கு 73வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீவைகுண்டத்துவத்தில் ஆழ்வான் எம்பெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்ணார், மன்மூர்த்திஹந்த கரபல்லவ தல்லஜந்தே குர்வன் கதா கிருதமனோ ஹிருதயிஷ்யதே மாம், என்னுடைய சிரஸில் உம்முடைய திருக்கரங்களை வைத்து அனுகிரகம் பண்ணணும், கரசரோருகம் காந்த காமதம்னு அந்த பெருமாளுடைய திருக்கைகள் யார் யார் என்னென்ன விரும்புகிறாளோ அந்த விரும்புறதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கிற அந்த திருக்கைகள், அந்த திருக்கைகளை கொண்டு என் சிரஸில் வச்சு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணணும், அப்படிப்பட்ட நாள் என்னைக்கு வரப்போகிறது என்று பிரார்த்தனை பண்ணார். இப்ப என்ன மாதிரி ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆழ்வான் பிரார்த்திக்கிறேன்றது தான் நாம யோசனை பண்ணோம். சாதாரணமா ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணச்சு முதல்ல தீர்காயுஷ்மான் பவா மங்களானி பவந்து இப்படி எல்லாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவோம். பெண்களாக இருந்தாங்கனாக்க தீர்க சுமங்கலி பவா, கன்னியாஸ்திரீகளாக இருந்தாக்க அவள் சொல்லத்தை சீக்கிரமே விவாக பிராப்திரத்து இப்படி எல்லாம் அவளுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியதை சொல்லி அதை ஆசீர்வாதம் பண்றதுன்றது ஒரு வழக்கத்துல இருந்துருக்கு, லௌகிகமான ஒரு நிலையில. அழுவன் இதெல்லாம் விரும்புறவரான்னா மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பான் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின்னு முக்குறும்பையும் அறுத்தவராக இருந்துருக்கிறவர், எல்லாருக்கும் வரக்கூடிய தனமதம், அடுத்தது அபிஜாதத்தினால தான் பிறப்புனால வரக்கூடிய ஒரு கர்வம், கல்வியினால வரக்கூடிய கர்வம், இப்படி எந்த இப்படி இதெல்லாம் வந்து சாதாரணமா இயல்பு இந்த மனித பிறவியில. அப்படி இருந்தும் கூட இவருக்கு எந்த விதமான கர்வமும் அதுக்குதான் அவருக்கு வஞ்சமுக்குறும்பாம் எல்லாம் முக்குறும்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஆபி பிறவினால ஏற்பட்ட மதம் தன மதம் கல்வி செருக்கு இப்படி எல்லாவற்றையுமே அழித்தவர். அப்போ அப்பேற்பட்டவர் பெருமாளிடத்துல போய் என்ன மாதிரி ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க போறேன், இதுதான் நம்ம யோசனை பண்ண வேண்டிய விஷயம். பெருமாளுடைய திருக்கைகள் தன் சிரசில் பட்டு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன், அதுக்கு மேல வேற ஏதானா உன்னை பிரார்த்தனை பண்ண போறா, ஆசீர்வாதத்தை பிரார்த்தனை ஏதானா பிரார்த்தனை பண்றேன்னு வேற எதையும் பிரார்த்தனை பண்ணல, அதுவே புருஷார்த்தம் போவான் போகின்றானே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் என்று ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்வது மாதிரி அந்த நோன்பு நோற்பதே புருஷார்த்தம், அதுக்கு மேல இன்னொரு புருஷார்த்தம்னு ஒண்ணு சொல்லல, அதாவது நோன்பு நோற்று அதனால இன்னொரு பலன் வந்து அந்த பலனை தான் புருஷார்த்தம்னு நினைக்கல,
அந்த மாதிரி பெருமாளுடைய திருக்கைகள் தன்னுடைய சிரசுல பட்டு அந்த அனுகிரகம் பண்றது இருக்க, அதுவே புருஷார்த்தம். அதுக்கு மேல இன்னொன்னு ஓடும்னு நான் எதிர்பார்க்கல. இப்படி அனுகிரகம் தலை கை வச்சு இன்னொன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி தீர்காயுஷ்மான் பவன்ற மாதிரி எதனா சொல்ல போறேன்னு எதிர்பார்த்தோமா அப்படின்னா ஆழ்வான் அதை எதையும் எதிர்பார்க்கலையா. அவர் எதிர்பார்க்கறது மொத்தம் மன்மோத்ஹந்தி ஹந்த கரபல்லவ தல்லஜந்தே குருவன் கதா கிருதமனோஹயிஷ்யதே தாம் கிருதமனோஹயிஷ்யதே மாம் கிருதமனோஹயிஷ்யதே மாம்ன என்னுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணின்றதாக ஆறுதுன்னு சொல்லி சொல்றேன். அப்ப மனோரதத்துல பூர்த்தினாக்க என்ன ஆகும், பலானுபவத்தினால்தானே மனோரத பூர்த்தி ஏற்படும் சொன்ன. அந்த பெருமாள் திருக்கைகள் தம் மேல படுறதே பலானுபவம். அந்த பெருமாளுடைய கர ஸ்பரிசம் தன்னுக்கு தன்னுடைய சிரசுல படுறது இருக்க, அதை காட்டிலும் இன்னொரு பலனும் ஒண்ணும் எதிர்பார்க்கறது இல்லை. இதுவே பலம் என்று எதிர சொல்றதுனாலதான் இங்க இதை நான் அவர் இதை பண்ணாலே நான் வந்து கிருதகிருத்தியனாக ஆயிடுவேன், கிருத மனோரதம் எனக்கு என்ன விரும்பினதை அடைந்தவனாக நான் ஆயிடுவேன்னு ஆழ்வான் போன ஸ்லோகத்துல சாதிச்சார். ஆங்கி நிசர்க நியதா ஸ்வை ஹந்த காந்தி நித்யம் தவால மியமேவ ததாபி சான்யா வைபூஷணி பவதி காந்தி காந்தி அலந்தராம் சா ஹை புஷ்கலைவ நிகிலாபி பவத் விபூதி. இதுக்கு மேல எம்பெருமான் சாத்தின் இருக்கிறேன், திவ்யாபரணங்கள் எல்லாம் பத்தி சாதிக்க போற. அந்த திருவாபரணங்களோட அனுபவம்ன்றது அது அடுத்த ஸ்லோகத்துல வரத்தே ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப கிரீட்ட லலாட்டிகாபிகின்னு என்னென்ன திருவாபரணம் எல்லாம் சாத்தின் இருக்கு, அவர் எப்படி எல்லாம் அந்த திருவாபரணங்கள்லாம் எம்பெருமானை சென்றடைந்து நிறம் பெற்று அவைகள் அலங்கிருத்தமாக அவைகளுக்கு ஒரு அலங்காரம் ஏற்படுறதுன்றத அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன். இப்ப ஆபரணத்தினால அழகுன்றது பெருமாளுக்கு தேவையா அப்படின்றதுதான் முதல் கேள்வி. அழகா இல்லாதவா தன்னை அழகுபடுத்திக்கணும். சுவாபாவிகமாக இயல்பாகவே அழகா இருக்கிறவா அவள் அழகுபடுத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி இருந்தாலும் அவள் நன்னாதான் இருக்க போறாவா. இப்ப பெருமாளுக்கு நிசர்க நியதா துவை காந்த ஹந்த காந்திகின் எம்பெருமானுடைய திருமேனியில இயல்பாகவே இருக்கக்கூடியது அத நிசர்க நியதான்னு சொல்லி சொல்ற, இயல்பாக இயற்கையாகவே இருக்கக்கூடிய காந்தி அதுவே போறோம். அதுக்கு மேல இன்னொரு காந்தி நித்தியம் தவாலம் இயமேவ இயமேவ காந்தி நிசர்க நேதா காந்தி இயல்பாக எம்பெருமானுக்கு ஏற்பட்ட இந்த காந்தியே போதுமானதாக இருந்திருக்கச்சே இதுக்கு மேல திருவாபரணங்களை எல்லாம் சேர்த்துண்டு எம்பெருமானுடைய விபூதியும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணி அது மூலமாக ஒரு பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் வருவதாக நினைக்கிறமே அதை பத்தி சொல்லச்சு. அழகுக்கு அழகூட்டுவது போல இருக்குன்றதுக்காக சொல்லி சொல்ற அந்த திவ்யாபரணங்களுடைய காந்தி எல்லாம் பெருமாளை ஏகாந்தமா சேவிக்கிறோம். கர்ப்பகிரகத்துல பெருமாளை சேவிக்கிச்சே திருவாபரணம் எல்லாம் அதிகமா எதுவும் இல்லாத நிச்சயமா சாத்தின்னு இருக்கிறேன். ஒரு கைவழியோட பெருமாள் யஜ்ஞோபவீதம் கட்டிசூத்திரம் திருமார்பணாச்சியா இவைகளோட மாத்திரம் சேவை பார்க்கிறேன். அற்புதமான சேவை, அந்த ஏகாந்தமான சேவை இருக்க அது அதுக்கு நிகர் அதுதான், வேற எதுவும் கிடையாது. இதுவே போறோம். அந்த பெருமாள் ஒவ்வொருத்தரையும் சுண்டி இழுப்பதற்கு தன்னிடத்துல அவரை எல்லாரையும் மோகிப்பிப்பதற்கு
அந்த பெருமானுடைய பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய சேவையே போறோம். இதுக்கு மேல பீதாம்பரம் சமர்ப்பிச்சுண்டோ, அதுக்கு மேல திவ்யாபரணங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சுண்டுதான் நம்மளை எல்லாம் ஈர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் இல்லை. யாருக்கு அலங்காரத்தினால சிறப்பு ஏற்படுறதுன்னு சொன்ன, யார் இயல்பாக அழகாக இல்லாமல் இருக்காளோ அவளுக்கு தான் இந்த அலங்காரம் பண்ணிட்டு தன்னை அழகுபடுத்திண்டு அது மூலமாக சிறப்பு ஏற்படுத்திக்கணும். பெருமாள் அப்படி இல்லையே, இதுவே போருமே. அப்போ சரி, அப்ப செயற்கை அழகுன்றது இருக்கே, பெருமாள் இந்த திவ்யாபரணங்கள் எல்லாம் சாத்தின் இருக்கிறது, அதை ஒரு செயற்கை அழகுன்னு சொல்றதா? இது என்னன்னு சொல்றது அப்படின்னா, வைபூஷணி பவதி காந்தி அலந்தராம் சா. வைபூஷணி பவதி காந்தி, விபூஷணங்களால எம்பெருமான் சாத்தின் இருக்கிற திவ்யாபரணங்களால எம்பெருமானுடைய வஸ்திரங்கள் பீதாம்பரம் முதலியவைகள்னால வரக்கூடிய ஒரு காந்தி, அது அழகுக்கு அழகு ஊட்டுவதாக இருந்திருக்கு. அழகில்லாதவா பண்ணிக்கிற அலங்காரம் இல்லை, இது பெருமாள் இயல்பாகவே அழகோடு எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அழகுக்கு அழகூட்டுவதாக இருந்திருக்கிற இது காந்தி. மெய்யமரும் பல்கலன் நன்கணிந்தானுக்கு, மெய்யமர் பல்கலன் நன்கு அணிந்தானுக்கு, அவன் திருவேணியில இருந்திருக்கிற ஆபரணங்கள், அந்த ஆபரணங்கள் எல்லாமே பெருமாளிடத்துல அமைந்து, என்ன சில சில ஆபரணங்கள் சில சில பேர் அணிந்து கொண்டாதான் அது அழகா இருந்துருக்கும், சில பேர் அணிந்துட்டாக்கா அது அழகாவே இருக்காது, எல்லாரும் ஒட்டியாளம் கட்டின்ண்டாக்கா நல்லா இருக்காது. யார் அழகா இருக்காளோ அவ ஒட்டியாளம் கட்டின்ண்டாக்கா நல்லா இருக்கும். எல்லாரும் இந்த ஹாரம் காசிகாமணின்னு எல்லாரும் போட்டுண்டாருனாக்கா அது ஒன்றும் அழகா இருக்காது, போட்டுக்க வேண்டியவா போட்டுண்டாதான் அது நல்லா இருக்கும். இது லோகத்துல நாமளும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பெருமாளுடைய அலங்காரத்துல சொல்லச்சே, அவர் சுவாபாவிகமான காந்தியை எல்லாரையும் சுண்டி இழுக்கும்படியாக அவரை ஆசிரியிக்கும்படியாக இருக்கச்சே, இந்த திருவாபரண திவ்யாபரணங்களாலேயும் அந்த எம்பெருமான் சாத்தின்றிருக்க இந்த பீதாம்பரம் முதலிய ஆடைகளாலையும் அவருக்கு வரக்கூடிய அலங்காரம் நம்மளை எந்த விதத்துல அவரிடத்துல ஈடுபடும்படியாக பண்ண போகிறது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்து. ஆரா அமுதமாய் அல்லாஹாவியுள் கலந்த காரார் கருமிகள் போல் என்னம்மான் கண்ணனுக்கு, நேராக வாய் செம்பவளம் கண் பாதம் கை கமலம் கிளை பலவே. ஆரா அமுதமாய் அல்லாஹாவியுள் கலந்த, எம்பெருமான சேவிக்கிறோம் அபரியாப்தாமிரதமாக இருந்திருக்க, சேவிக்க 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 அது செவிட்டாத இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற அமிர்த ரத்தத்தை பெருகுபவராக எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்க. ஆறா அமுதமாய் அது திருக்குழந்தையில எம்பெருமான் அமுதன் சேவை தாய்க்கிட்டு இருக்க, அத்திரியமான தேவை. அந்த தேவையில அந்த திருமுக மண்டலத்துல சேவிச்சமானா போறோம். அந்த அமுதமையும் கோமலவல்லி தாயாரையும் நிறைய சன்னிவேசங்கள்ல தேசியில சேவிக்கலாம். அந்த தேசியில சேவிக்கச்சு உனக்கேற்கும் கோலமலப்பாவை கண்பாகியே என் அன்பே ஒண்ணு உனக்கேற்கும்னு அந்த அமுதனுக்காகவே ஏற்பட்டவள் கோமலவல்லி தாயார், அந்த கோமலவல்லி தாயாருக்காகவே ஏற்பட்டவர் அமுதன். அப்படி அவளுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய அழகு காந்தி, அவ ரெண்டு பேருக்கும் அந்த பெருமாளுக்கு போய் நித்திய அப்படியில போய் சேவிச்சமானா போறோம். அதுலயும் நாம சொன்னோம்னாக்கா தான் அவர் வந்து சார்கபாணியா சேவசாய்ப்பார், அத்தகாரம் நாம போய் கேட்டிருந்தோம்னாக்கா இல்லட்டா வெறும் சஞ்சய சக்கரத்தோட தான் சேவசாய்ப்பு,
நாம அத்தக சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணோம்னாக்கா அந்த சாரங்கத்தை அப்படி சமர்ப்பிச்சு அப்படி ஒரு குறுக்கில வச்சு கிராஸா வச்சு அந்த அமுதன் சேவை பண்ணி வைப்பா, அவர் சாத்தின்னு இருக்கிறது என்ன அற்புதமா இருக்கும். ஒண்ணு பெரிய ஒரு இது கிடையாது, யஜ்ஞ கோவில சாத்தின்னு இருப்பேன், ஒரு கட்டித்தோத்துல சாத்தின்னு இருப்பேன், திருமார்க்கு நாச்சியார் இருப்பேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இருக்காது. ரொம்ப அற்புதமானது, அப்படியே இதுவா இருக்கும். அதுதான் இங்க இயல்பான காந்தின்னு சொல்லி சொல்றேன், நிசர்கதையான்னு சொல்லி ஆங்கே நிசர்க நியதா துவை ஹந்த காந்தி. இதுவே போறோம் ஒண்ணு ஆசிரியக்கிறதுக்குன்னு அந்த இடத்துல சொல்லி சொன்னேன். ஆறா வமுதமாய் அல்லாவி உள் கலந்த, நமக்குள்ள கலந்ததாக இருந்துருக்குனாக்க அப்படியே நம்ம மனசுல அப்படியே நிலை கொண்டு இருக்கக்கூடியதானதாக இருக்கு. அப்படி இருக்கச்சே, காரார் கருமுகில் போல் என் கண்ணனுக்கு, காரார் கருமுகில் போல் என் நம்மான், நீர்கொண்ட மேகம் போல நீலமேக சாமலனாக எழுந்துருள் இருக்கிறவர் அந்த எம்பெருமான். அம்மான், அம்மான்றது சுவாமின்னு அர்த்தம், எனக்கு சுவாமியாக எழுந்தருள் இருக்கிறவர் எம்பெருமான். அவர் கண்ணனுக்கு இதுவரைக்கும் ஆழ்வார் திருஷ்டாந்தமாக சொல்லியிருந்தார், கண்ணனுடைய திருமேனியில திருக்கண்கள்லாம் தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு, திருமுக மண்டலம் தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு, திருக்கைகள் பாணிபாத வதனேஷ்டன சப்தைகி அம்புஜான் எபதிசன் வரதத்துன்னு இந்த திருவடி திருக்கை எல்லாமே தாமிர புஷ்பம் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னோம். இந்த திருஷ்டாந்தம்லாம் சரிப்பட்டு வராது போல இருந்துருக்கு, இது எதுவுமே ஒவ்வாது. நேராவைய நேராவாய் செம்பவனம் கண் பாதம் கை கமலம் பேரார நிகழ் முடினான் பின்னும் இழை பலவே. சுவாபாவிகமாகவே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு ஆபரணங்கள், எத்தனையோ ஆபரணங்கள் உள்ளன. நீள்முடி அந்த திரும அந்த பெருமான் சாத்தின் இருக்கிற கிரீடங்கள் அற்புதமானவை. ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் சோழிகாமணி சகசிரமரி செய்கின்ற இது ஆயிரம் கதிராயிரம் இரவி கலந்து எரித்தால் ஒத்த நீள் முடியிறேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற மாதிரி அவ்வளவு பிரகாசமாக இருந்துருக்கு. ஒரே சமயத்துல ஆயிரம் சூரியனும் உதயமானாக்க எப்படி ஒரு பிரகாசிக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தோட இருந்துருக்கிற திருவபிஷேகம் எம்பெருமான் தாத்தின் இருக்கிறது. அது மாத்திரமில்ல, பெருமாள் யஜ்ஞோபவீத்தம் சாத்தின் இருக்க, திவ்யாபரணங்கள் பல ஆபரணங்கள் பின்னும் இழை பலவேன்னு சொல்ற, பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே, பல பலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பல பல கண்டுண்டு கேட்டுற்று முன்பம் பல பலவே ஞானமும் பாம்பனை மேலார்க்கேயோ, பல பலவே ஆபரணம். எம்பெருமானுடைய ஆபரணங்கள் ஒன்னா ரெண்டா அனந்தமாக இருக்கு. அந்த ஆபரணங்கள் எல்லாம் அடுத்த பாசுரத்துல சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல அனுபவிக்க போறவர். அதுல பல பலவே ஆபரணம் மின்னுடையாரும் பல்கலும் தன்னுடைய எம்பெருமான், இப்படி எல்லாம் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்படியான திருவாபரணங்களை அணிந்து அதனால வரக்கூடிய அழகு அது என்னாச்சு அப்படின்னா, சாதாரண வெள்ளம் சாதாரணமா அழகே வெள்ளம் எடுத்தா மாதிரி இருந்துருக்கு, இது பெரிய வெள்ளம் எடுத்தா மாதிரி எங்க பார்த்தாலும் பெரிய சமுத்திரம் மாதிரி அந்த எம்பெருமானுடைய அழகு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதாம். அப்பேற்பட்டதாக இருந்துருக்கிற அந்த ஆபரணங்களுடைய செயற்கைய அழக என்னன்னு சொல்றதுன்னு சொல்லி சொல்ற, சாகி புஷ்கலைவ நிகிலாபி பவத்விபூதி அப்படின்னு சொல்லி சொல்ற, தேவருடைய பெருமாளுடைய விபவம் ஒவ்வொன்றும் குறைவில்லாமல் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற, அந்த விபவம்னு சொல்லச்சே
பெருமாளுக்கு ஏற்பட்ட திவ்யாபரணங்கள், பெருமாள் எழுந்தருளியுள்ள நூத்தன விசேஷங்கள், அது பார்த்தோம்னா அற்புதமாக இருந்திருக்கும். திவ்ய மண்டபங்கள், அவருடைய விபூதியில பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மண்டபம். பவித்ரோத்சவத்துக்கு ரங்கநாதன் எழுந்திருளம்னா அதுக்கு ஒரு தனி மண்டபம் இருக்கு, ஒரு தனி இடம் இருக்கு. அந்த பவித்ரோத்சவத்துக்காகவே அந்த இடத்துல ஒண்ணு தனியா இருக்கு. இங்கேயும் காஞ்சிபுரத்திலையும் பெருமாள் அந்த பவித்ரோத்சவத்தும் போது பார்த்தோம்னாக்கா அந்த கிளை மண்டபத்துல பெருமாள் எழுந்தருள் இருந்து அந்த யாகசாலைக்கு நேரம் எழுந்தருள் இருப்பு, அற்புதமான சேவை இருப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு உற்சவத்துக்கும் ஒவ்வொரு மண்டபம், ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு உற்சவங்கள்ல ஒவ்வொரு மாதிரியான திருவாபரணம் சாத்திக்கிறது. இப்போ வாகனங்கள்லயே பார்க்கணும், முதல்ல பார்த்தோம்னாக்க முதல் நாள் கார்த்தால பெருமாள் பிரம்மோத்சவத்துல எழுந்தளிச்சே பார்த்தோம்னா வெங்கடாத்தேவ பெருமாள் வெங்கடாத்திரி கொண்ட சாத்தின்ற எழுந்துள்ளு. சாயங்காலம் வந்து பார்த்தோம்னாக்க முத்துக்கொண்ட சாத்தின்ற சிம்மவானத்துல எழுந்துள்ளு. இப்படி எல்லாம் நாம செய்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆபரணங்கள், ஒவ்வொரு அலங்காரம், இப்படி எல்லாம் தேவசாய்க்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் அழகுக்கு அழகு கூட்டுவதாக இருக்கின்றது அர்த்தம். துரக விகராஜ சந்தனான் தொழிக்காதிஷு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் தானம் சொல்ற. பெருமாள் முதல் நாள் சக்கரத்துல ஏழ்றே, சிம்மாவனத்துல அர்த்தம் சாயங்காலம் ஏழ்றே, இப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் வாகன உற்சவத்துல அவ்வளவு தூரம் ஏழின பிற்பாடு பார்த்தோன்னு பெருமாளுடைய திருமேனியினுடைய அழகுல ஏதான கிளானி ஒரு சோர்வு ஏதானா தெரியுறதா, பெருமாளுடைய அழகு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபான்னு நாளுக்கு நாள் அவருடைய சோபை கூடிட்டு போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இத்தனை பேரும் ஆசிரித்தாள் மொத்த பேரும் வந்து வந்து சேவிக்க சேவிக்க அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறதும். இதுக்காக தானே நாம இந்த இடத்துல இப்படி அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கோம். இப்படி அர்ச்சாமூர்த்தியாக நாம எழுந்தருள் இருக்கிறதுக்கு இந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சு அதன் மூலமாக அந்த எம்பெருமானை அடைவதற்கு தடங்களாக இருந்திருக்கிற பாபங்கள், இந்த பாப்பங்கள்ல ரெண்டு கேட்டகரி. ஒரு கேட்டகரியும் இந்த எம்பெருமான அடைவதற்கு உபாயமாக சொல்லப்பட்ட பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய உபாய விரோதி, உபாயத்தை அனுஷ்டிக்க விட்டாத பண்ணக்கூடிய பாப்பங்கள். நாம பரநியாசம் பண்ணிக்கணும், எப்ப பண்ணிக்கிறது பரநியாசம் அப்படின்னு இது எல்லாம் ரிட்டையர் ஆன பிற்பாடு மும்முரூவா இருக்கச்சே அப்ப பண்ணிக்கலாம்னு நினைக்க கூடாது யாருமே. அப்ப கிளறளி இளமை கடுவுதன் முன்னம் வளரளி மாயோன் மருவிய கோவில்னு திருமால் இருந்தோலை எம்பெருமான சேவிக்கிறதுக்கு எப்ப இளமை கடுவுதன் முன்னம் போய் சேவிக்கணும்னு சொல்லி சொல்ற. அசிதல கரணேயஸ்மின் அஷ்டத சுவாசவிரத்தோ அப்படி கமனயோக்கிய வாச மாசாதையம்னு அந்த திருவேங்கடமலையின் தாழ்வரையில ஒரு சில காலம் நாம வாசம் பண்ணணும். அது எந்த சமயத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னா நல்ல சக்தியோடு இருந்துட்டு இருக்கச்சே மேல ஏறி போய் பெருமானை சேவிக்கக்கூடிய ஒரு சன்னிவேசத்துல நம்மளுடைய சுவாச விருத்திகள்லாம் நேராக இருக்கச்சேயே போய் சேவிக்க முடியாத ஒரு பாக்கியம், அங்க தாழ்வரையில வாசம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெருமாள் திருவேங்கடமுடையான் அனுகிரகம் பண்ணணும், தயாதேவி அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி இந்த பரநியாசம் பண்ணிக்கிறதும் எப்பயோ பண்ணிக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை வந்து காலத்துல பண்ணிட வேண்டியதுதான். அப்ப இந்த உபாயத்தை அனுஷ்டிப்பதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாபங்கள், அதுதான் உபாயத்தை அனுஷ்டிக்க விட்டாத பண்றது. பலத்தை அடையக்கூடியது பிரம்ம பிராப்தி, அதுதான் பலம். இந்த உபாயத்தினால நாம கோரப்படும் பலம் பிரம்ம பிராப்தி, பரிபூர்ண அனுபவம், பிரம்மானுபவம். அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்துக்கு பிரதிபந்தகமான அது பிராப்தி விரோதியாக இருந்திருக்கிற பாபங்கள். இப்படி உபாய விரோதியாக இருக்கக்கூடிய பாபங்கள், பிராப்தி விரோதியாக இருக்கக்கூடிய பாபங்கள், இவை எல்லாமே எம்பெருமானுடைய அர்ச்சாமூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சமானாலே அந்த பாபங்கள்லாம் போயிடும்.
அந்த உபாயத்துக்கு பிரதிபந்தகமாக இருந்திருக்கிற பாபங்கள் போயிடுச்சுனாக்க தானா உபாயத்தை அனுஷ்டிக்க போறோம், பக்தி பிரபத்தின்ற உபாயத்தை அனுஷ்டிக்க போறோம். உபாயத்தை அனுஷ்டிச்சான்னாக்கா இட்டப்பட கல்படையாக இருக்கும்ன்றதுனால எந்த காலத்திலையும் அவளுக்கு நகை கல்யாணக்கு கச்சது துர்கத்தின் தாத்த கச்சதுன்னு நல்ல காரியம் பண்ணவன் யாருமே கெட்டு போயிட்டான்றது கிடையாது. நல்ல காரியம் பண்ணவன் நல்லதுதான் அடைவான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகையால நமக்கும் ஏற்பட போறது பகவத் பிராப்தி. ஆகையால தானா அந்த பிராப்தி விரோதியான பாபங்களும் போயிட போறது. இப்படி ரெண்டும் போயிட்டுனாக்கா நமக்கு ஏற்படக்கூடியது பகவத் பிராப்தி, பரிபூர்ண பிரம்மானுபவம் தான். அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது பார்த்தோம்னாக்கா பல சமயங்கள்ல நம்மள மாதிரி இந்த லோகத்துல இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அர்ச்சாமூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான சேவிச்சு அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய தரிசனத்தினால நம்மளுடைய பாபங்கள்லாம் போறதுன்றது சுப்பிரசித்தமான விஷயம். அதனாலதான் ஆழ்வானும் திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஏற்றத்தை வரிசையா சொல்லிட்டு வரேன். முதல்ல சொல்லச்சே கதா குணசங்கர சாங்க கல்பகன்ற மாதிரி வஜ்ராங்குஷத்வஜ சரோக சரோர்க சங்க சக்கர மத்தி சுதா கலச கல்பக கல்பிதாங்ககம் அங்கம் தொத்பாத பத்ம யுகளம் விகல பிரபாத்திகி பூயோபிஷேட்சதி கதானு சிரோமதியம்னு அந்த திருவடி தாமரைகள் தன்னுடைய சிரத்துக்கு அலங்காரமாக எப்ப ஆக போறது அப்படின்னு கதா கதான்னு அது பாரித்தார். அடுத்தது அதே திவ்யமங்கள விக்கிரகத்தையே மங்களாதாசனம் பண்ணி கர அந்த பெருமானுடைய திருக்கைகள் தன்னுடைய தலையில பட்டு தனக்கு அனுகிரக ரூபமாக ஆகணும், அது பண்ண கிருதார்த்தனாக ஆயிடுவேன். அப்ப என்னை எப்ப கிருதார்த்தனாகவும் கிருதகர்த்தியனாகவும் நீர் எப்ப பண்ண போறே அப்படின்னு அடுத்ததாக சாதிச்ச. இது ரெண்டும் மான பிற்பாடு வரப்போறது என்னன்னா பிரம்மானுபவம், பரிபூர்ண பிரம்மானுபவம் தான். அங்க திவ்யமங்கள விக்கிரகத்திலேயே அந்த பிரம்மானுபவத்தை ஆழ்வான் அடைகிற. பச்சைமா மலை கோவல் மயினி பவளமாய் செங்கன்னு ஆழ்வார் ரங்கநாதனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலேயே எல்லாவற்றையும் அனுபவிச்ச மாதிரி அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சாக்க எப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படுமோ அந்த அனுபவத்தை அந்த அர்ச்சாமூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரக சேவையினாலேயே ஆழ்வார் அடைந்த மாதிரி இங்க ஸ்ரீவைகுண்டத்துல போய் நமக்கு எத்தனையோ கைங்கரியெல்லாம் பண்ண போறோம், அப்பதானே பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது வரும். அப்படி இருந்தாலும் கூட அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சம்பூர்ணமாக சேவிக்கக்கூடிய பாக்கியம் எப்ப வரப்போறதுன்றது தான் இப்ப பாரித்து ஒவ்வொரு ஸ்லோகமாக சாதிச்சுட்டு வரேன். அதுல எல்லாரும் வரத தவ விலோகயந்தி தன்யாகான்னு சொல்ற தன்யா கேட்டு வரத பவத்தா சம்சதம் கோஷயந்தான்னு சொல்லிட்டு பாக்கியம் பண்ணியிருந்தாதான் அந்த தேவ பெருமாளை முழுமையாக சேவிக்க முடியுமா? பாக்கியம் பண்ணிருக்கிறவா தான் அந்த தேவ பெருமாளுடைய கைங்கரிய கோட்டியில இருக்க முடியுமா? இப்படி எல்லாம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி எம்பெருமானுடைய அழகு வெள்ளத்தை அனுபவிப்பதற்கு திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய அழகு வெள்ளத்தை அனுபவிப்பதற்கும் பாக்கியம் பண்ணிருக்கணும். அது சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய திருமேனியே அந்த திவ்யமங்கள விக்கிரகமே போறோம், நமக்கு அதுக்கு மேல ஒண்ணும் தேவையில்லை. ஆனா அதுக்கு மேல ஏற்பட்டது வைபூஷணி பவதி, அந்த விபூஷணங்களோல இருக்கக்கூடியது இருந்துருக்க அது இன்னும் இன்னும் விசேஷமாக நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. நிச்சயமா நம்ம சாப்பிடுறோம், சாப்பிடத்தே பார்த்தோம்னா பண்ற தளியே நன்னா பண்ணியிருந்தாக்க போறோம். சாதம் சாதம் இருந்தா கூட சில சமயங்கள்ல ரொம்ப பசியா இருப்பாளுக்கு சுட சுட சாப்பிடுறது சாதம் சாப்பிட்டோம்னாக்கா தொட்டுக்கு கூட ஒன்னும் வேண்டாம், எதுவும் இல்லாட்டா கூட அதுவே அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். ஒண்ணும் இல்லாட்டா கூட மோர் சாதமே கூட ஒரு துத்தியம் சுட சுட பண்ணி சாட்டா கூட அது கூட அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். அந்த இது ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய நல்ல விசேஷமான
தினங்கள்ல பார்த்தோம்னாக்க அந்த பண்டிகை தினங்கள்ல பட்சணங்களோடையும் பாயசத்தோடையும் பட்சணத்தோடையும் பண்ணி போட்டோம்னாலும் அதுவும் பரம போக்கியமாக தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி அந்த பெருமாளுடைய சேவை அவருடைய இயல்பான காந்தியை கொண்டு சேவிக்கிறது அதுவே பரமபோக்கியமாக இருக்க போறது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்கும் கூட சேர்ந்துடுத்து அப்படின்னாக்க அந்த திருவாபரணங்களாலேயும் அந்த பெருமாள் சாத்தியிருக்கிற பீதாம்பரம் முதலிய வஸ்திரங்களாலேயும் அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சோபை, அந்த சோபையை பார்த்தோம்னாக்க அது இன்னும் கேட்கணுமான்னா அப்படின்னு சொல்றோம். ரங்கநாதன் சில சமயத்துல போய் பார்ப்போம், சேவிப்போம், சேவிக்கிட்டே நம்பருமாள் சாதாரண ஒரு வேஷ்டி, அது அங்க சாத்தின்ற பேர் அவர் ஒண்ணுமே இல்லாத ஒரு கைவழி, அது வெறும் நூல் வேஷ்டி, அதுல சரிக கூட இருக்காது, அந்த மாதிரி சாத்தின்ற பேர். அப்படி சாத்திருந்தாலும் கூட அவர் திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த கௌஸ்துபமும் அந்த எம்பெருமான் சாத்தின்றிருக்கிற யஜ்னோபவீத்தமும் திருமார்புணாச்சியாருடைய சேவை, அந்த நம்பருமானுடைய சேவை அற்புதமா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இது லோகத்துல இருக்கச்சு அவர் இந்த பகல் பத்து மாதிரி சன்னிவேசங்கள்ல ஆச்சரியமான திருவாபரணங்கள்லாம் சாத்தின்ற எழுந்துள்ளது. அதுவும் விமான பதக்கம்னு ஒன்னு சாத்தின்ற எழுதுவார், பெருசா இருக்கும் ஒரு பதக்கம், அந்த பதக்கத்தோட பெருமாள் சேவிச்சுமான நம்பருமான சேவிச்சுமான ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். இதை போய் கேட்கணும்னு, இது அழகுக்கு அழகூட்டுவதாக இருக்கு அந்த திவ்யாபரணங்களோட சேவை சாய்க்கிறது. ஆகையால அது ஒண்ணுமே வேண்டாம், அந்த பெருமாளுடைய விபவத்தை நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமாளோட தொடர்பு படுத்தி பார்த்தோம்னாலே எல்லாமே நமக்கு ஒரு சந்தோஷத்தை எடுப்போம். ரங்கநாதன் சன்னதியில ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னாக்க திருமாமணி மண்டபம்னு சொல்லுவான், ஆயிரங்கால் மண்டபம் இருந்துட்டு இருக்கும். வடக்கு வாசலால உள்ள நுழைஞ்சமானாக்க இடதுகை பக்கத்துல ஆயிரங்கால் மண்டபம் இருந்துட்டு இருக்கும். அந்த பகல் 10:49 தான் அங்க எழுந்துருள போறே. அப்படி இருந்தாலும் கூட நமக்கு அந்த திருமாமணி மண்டபத்துல அந்த ரங்கநாதனோட சேர்த்து அனுபவிக்கிறதே, ஓ இது 40 பெருமாள் எழுந்துருள் இருக்கிற இடம், இது 7 நம்மாழ்வார் கைத்தல சேவை சாதிக்கிற இடம் இது அப்படின்னு அந்த பெருமாளுடைய விபவம் ஒன்னு ஒன்னையும் பெருமாளோட தொடர்பு படுத்தி நாம சேவிக்கச்சே ஒரு ஆனந்தம் ஏற்படும், அது ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படும். அததான் இந்த இடத்துல ஆழ்வானும் சாதிக்கிற இந்த விபூஷணங்கள் எல்லாம் சாத்திண்டு இருக்கச்சே, இது பெருமாளுக்கே ஏற்பட்ட ஸ்ரீகௌஸ்துபம், இது ரங்கநாதனுக்கே ஏற்பட்ட ஒரு பாண்டியன் கொண்ட, இது தேவப்பெருமாளுக்கே ஏற்பட்ட வெங்கடாத்திரி கொண்ட, இது அமுதனுக்கே ஏற்பட்ட பச்சைக்கல் கிரீட்டம் அப்படின்னெல்லாம் அந்த பெருமாளோட சேர்த்து அந்த விபவங்களை அனுபவிக்கட்டு வர சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது என்பதை தான் சொல்லி சொல்றார் இந்த ஸ்லோகம் மூலமாக. இப்படி அச்சாமூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிற எம்பெருமான எப்படி சேவிக்கிறது எப்படி அனுபவிக்கிறதுன்றத ஆழ்வான் நமக்கு உணர்த்துகின்றார், நமக்கு தெரியப்படுத்துகின்றார். ஆழ்வான் காட்டின வழியில அர்த்தாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான நாம சேவிச்சு இப்படிதான் சீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் தன்னுடைய சேவை நமக்கு கிடைக்க போறது, நமக்கும் பரிபூர்ண பிரம்மானுபவம் ஏற்படப்பட்டுன்றத மனசுல நினைச்சுண்டு நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சந்திர வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம